வணக்கம் நண்பர்களே, நிலவே வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். April 1 முதல் அமலுக்கு வரும் ஜிமெயிலின் புது ரூல்ஸ்கள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் நிறுவனத்தின் புதிய பாலிசியின் கீழ் ஜிமெயிலுக்கு புதிய கட்டுப்பாடுகள் வர இருக்கின்றன. வரும் April 1 முதல் அமலுக்கு வர இருக்கும் இந்த கட்டுப்பாடுகள் மூலம் மொத்தமாக 5000 மெயில்களுக்கு செக் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரம் இதோ. ஜிமெயில் அக்கௌண்ட்டை பற்றி யாருக்கும் சொல்லி தெரிய தேவையில்லை. ஏனென்றால் யூடியூப், கூகுள் குரோம், கூகுள் மேப்ஸ் போன்ற கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஆப்கள் மட்டுமல்லாமல் ஆதார், பான் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் போன்றவற்றிற்கும் ஜிமெயில் முக்கியமாக தேவைப்படுகிறது. இதனால் ஜிமெயில் யூசர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் அது தொடர்பான கட்டுப்பாடுகளும் கூகுள் நிறுவனத்தால் விதிக்கப்படுகின்றன. அப்படி ஜிமெயில் யூசர்களுக்கு பல வருடங்களாக பெரும் தொல்லையாக இருக்கும் இந்த ஸ்பேம் மெயில்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த கட்டுப்பாடுகள் வரும் April 1 முதல் அமலுக்கு வர இருக்கின்றன. இந்த கட்டுப்பாடுகள் யார் யாருக்கு, அதனால் ஜிமெயிலில் என்னென்ன மாறப்போகிறது போன்றவற்றை இப்பொழுது தெரிந்து கொள்வோம் வாங்க. இந்த புதிய கட்டுப்பாடுகள் அனைத்தும் ஜிமெயில் யூசர்களுக்கு பொருந்தாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 5000 இமெயில்களை அனுப்பும் நபர்களுக்கு மட்டுமே விதிக்கப்படும். இந்த மொத்த அனுப்புநர்கள், அதாவது பல்க் சென்டர்ஸ், அவர்களிடம் இருந்து மெயில்களை பெற விரும்பும் யூசர்களுக்கு மட்டுமே அவற்றை அனுப்ப வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த இமெயில்கள் தானாகவே நிராகரிக்கப்படும். இதனால் தனிப்பட்ட யூசர்களுக்கு தேவையில்லாமல் வரும் ஸ்பேம் இமெயில்கள் படிப்படியாக குறைந்துவிடும். முன்னதாக ஸ்பேம் மெயில்கள் மீதான புகார்கள் அடிப்படையில் மட்டுமே கூகுள் நிறுவனம் அவற்றின் மீது நடவடிக்கை எடுத்து வந்தது. ஆனால் இந்த புதிய கட்டுப்பாடுகள் மூலம் யூசர்கள் புகார் அளிக்கவில்லை என்றாலும் ஸ்பேம் இமெயில்கள் தானாகவே நிராகரிக்கப்படும். ஆகவே உங்களது ஜிமெயிலுக்கு வரும் ஸ்பேம் இமெயில்களை பற்றிய கவலை வரும் April 1 முதல் உங்களுக்கு இருக்காது. இது மட்டும் இல்லாமல் வணிகம் மற்றும் விளம்பரங்களுக்காக இமெயில்களை அனுப்புபவர்களுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. இந்த கட்டுப்பாடுகள் வரும் ஜூன் மாதத்திலிருந்து அவர்களுக்கு அமலுக்கு வர இருக்கிறது. இதன் மூலம் அவர்கள் அனுப்பும் இமெயில்களில் ஒன் கிளிக் அன்சப்ஸ்கிரைப் பட்டன் இடம்பெற்றிருக்க வேண்டும். மேலும் இந்த பட்டன் இமெயிலின் பாடி பக்கத்தில் யூசர்களுக்கு நன்றாக தெரியும்படி இடம்பெற வேண்டும் என்பது அதன் விதிமுறையாகும். இந்த பட்டனை யூசர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அனுப்புபவர்களிடம் இருந்து வரும் இமெயில்களை விரும்பவில்லை என்றால் அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். அதன் பிறகு அவர்களிடம் இருந்த எந்த ஸ்பேம் மெயில்களும் யூசர்களுக்கு வராது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இப்படி பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் 2024 வர இருக்கின்றன. கூகுளின் இந்த ஜிமெயில் சேவையை 180 கோடிக்கும் அதிகமான யூசர்கள் பயன்படுத்தி வருகின்றன. இந்த சேவையில் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றது. இது தொடர்பான கட்டுப்பாடுகளும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஜிமெயிலில் வரக்கூடிய புது ரூல்ஸை பற்றி பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.